இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து ஒரு எளிமையான விஷயம் ஆனால் உங்களுக்கு ஒரு ராஜ வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்னடா அது ராஜவசியம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்பொழுது ஃபஸ்ட்டு தடைகளை உடைக்கும் அதே மாதிரி ராஜ வசியத்தை ஏற்படுத்தும் ராஜவசியம் என்பது என்ன வசியம் என்பது அன்பு அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ராஜவசியம் என்பது அதில் ராஜக்கணியான இதை யார் உங்களுக்கு செஞ்சு தர தரப்போகிறாங்கன்னா ராஜக்கணியான எலுமிச்சமணம் சரிங்களா தேவக்கனின்னு சொல்லுவாங்க ராஜக்கணினும் சொல்லுவாங்க ஸோ அதனால தான் சில கோயில்களில் அது கருப்பண்ணசுவாமி கோயிலாக இருக்கட்டும் காளி கோயிலாக இருக்கட்டும் அம்பாள் கோயில் இந்த மாதிரி விஷயங்கள்லலாம் கனி வைக்கிறது ஈவன் ஐயப்பனோட வழிபாட்லேயும் கனி உண்டு ஸோ இந்த ராஜக்கனி வழிபாடு இந்த ராஜகனி வழிபாடு வந்து செய்ய வேண்டிய காலங்கள் என்ன இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ராஜக்கணியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இதில் வந்து என்ன நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னா அந்த எலுமிச்சம்பளத்தில் பார்க்கும்போது சில பேர் மறு இருக்குது அதை வைச்சா இதாகும் அதாகும்னு சொல்லி நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்க்குறேன் அப்படிலாம் இல்லைங்க இப்போ மனுஷனுக்கே இப்போ எனக்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பருவக்கள் இருக்குது எல்லாேருக்கும் மனுஷனுக்கு பருவம் அது மாதிரி அது இயற்கையாக வரக்கூடிய விஷயம் இதை போய் நம்ம பெருசாக்கி இதில் ஒரு தோஷம் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு பரிகாரம் அதெல்லாம் கிடையாது ஸோ அதெல்லாம் நீங்கள் அந்த கனி இருந்தால் ஓகே இந்த கனியை எடுத்து வச்சுக்க வேண்டியது இது ஒவ்வொரு அமாவாசைகளில் செய்ய வேண்டியது இதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு அந்த கனி வாங்கி வச்சுக்கணும் ஒரே ஒரு கனி இருந்தால் போதும் இந்த கனியை எடுத்து நல்லா கழுவி வச்சுட்டு இந்த கழுவும் பொழுது என்ன பண்ணுங்கன்னா நல்லா உப்பு தண்ணியில் போட்டு நல்லா கழுவிக்கோங்க கழுவி இதை நாளாக கட் பண்ணணும் ஒரு கனி இருக்குன்னா இதை நாளாக ஒரு க்ராஸாக போட்டிங்கன்னா நாளாக வந்துடும் இந்த நாளாக வரும் பொழுது இதை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கணும் இதில் குங்குமத்தை எடுத்துட்டு நீங்கள் மனசார ஃபஸ்ட்டு நீங்கள் நினச்சிக்க வேண்டியது விநாயகரை நினச்சிட்டு மனசுக்குள்ளே என்னடா குங்குமத்தை வச்சு விநாயகரை சொல்கிறானே நினச்சிக்காதீங்க ஒரு காரணமாக தான் சொல்கிறேன் அப்போது நீங்கள் மனசார நினச்சிட்டு அந்த தட்டில் எடுத்துகிட்டு ஓம் உண்டாய ஹூம் ஸ்வஹா ஓம் உண்டாய ஹும் ஸ்வஹா ஓம் உண்டாய ஹும் ஸ்வஹான்னு சொல்லிட்டு மந்திரத்தை ஓம் உண்டாய ஹூம் ஸ்வஹான்னு சொல்லிவிட்டு மனசுக்குள்ளேயே எடுத்து 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 ஒரு நூற்றி எட்டு தடவை எடுத்து வச்சுக்க வேண்டியது அதுக்கப்புறமா உங்கள் குல தெய்வத்தை நினைத்து சரிங்களா இது ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி ஓம் மகிழாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினாறு தடவை மனசார நினச்சிட்டு அந்த குங்குமத்தை எடுத்து 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 அதில் போட வேண்டியது அதில் வந்து காளி தான் உங்கள் குல இருந்தால் ஓம் காளி தேவிகாய சரிகா பராக்குன்னு சொல்லிட்டு ஒரு பதினாறு தடவை அதை போட்டுக்க வேண்டியது இதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது ஓம் ராஜவசிய வசிய ஸ்வாஹா ஓம் தனவசிய சிவாய வசிய ஸ்வாகா ஓம் சத்ருவசிய சிவாய வசிய ஸ்வாகா ஓம் சர்வலோகவசிய சிவாய வசிய ஸ்வாகா அப்படின்னு சொல்லிட்டு மனசார நினச்சிக்க வேண்டியது இதை மனசார நினச்சிட்டு அதையும் நீங்கள் இதெல்லாம் ஒரே மந்திரமாக சொல்லணும் இதுக்காக நீங்கள் வந்து ராஜவசிய சிவாய வசிய ஸ்வாகா ஒரு பதினாறு தடவை சொல்லணும்ல ஒம் இது நான் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே சேர்த்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஒரு பதினாறு தடவை போட்டுக்க வேண்டியது இதை மனசார நினச்சிட்டு இதை அந்த குங்குமத்தை எடுத்து இதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும் இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து அந்த குங்குமத்தை எடுத்து அந்த எலுமிச்சம்பளத்தில் போட்டுடணும் எலும்புச்சம்பளத்தில் போட்டுட்டு ஒரு நெய்வேத்தியம் என்ன நெய்வேத்தியம் ஒரு கல்கண்டோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்சது சக்கரை பொங்கலோ ஏதோ ஒரு விஷயம் இதை வந்து இந்த அம்மாவாசை காலங்களில் சுவாமிக்கு படைச்சிட்டு இதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது இப்போ உங்கள் வீட்டில் மூணு பேர் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் தலையை இருபத்தேழு தடவை சுற்றிட்டு அதே போல் உங்கள் வீட்டில் கணவர் இருக்கார் உங்கள் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இருபத்தி ஏழு தடவை சுற்றிட்டு இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு கவர்லையோ இல்லை ஒரு ஒரு பிளேட்லையோ ஒரு பிளாஸ்டிக் பிளேட்லேயோ எதையோ ஒன்றில் போட்டு அதை புழிஞ்சிட்டு நான் சொல்கிறது புரியுதுங்களா இதை அப்படியே ஒரு பையில் வச்சுட்டு எங்கேயும் கால் படாத இடத்துல போட்டுற வேண்டியது சரிங்களா இதை கால் படாத இடத்துல போட்டுவிட்டு இதுக்கப்புறமா நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட வேண்டியது இதை நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு அம்மாவாசைகளில் செஞ்சுட்டு அந்த கல்கண்டு இருக்குது இல்லைங்களா அந்த கல்கண்டை எடுத்து இந்த ஸ்வீட் இருக்குல்ல அந்த கல்கண்டாகவே வச்சுக்கோங்க அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் தனியாக வந்து ஒரு இதில் போட்டு வச்சுக்கோங்க இதை போட்டு வச்சுட்டு இந்த அம்மாவாசை முடிஞ்ச உடனே டெய்லியே நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் மனசுக்குள்ளே இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த கல்கண்டை மட்டும் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அதாவது இந்த இதில் ஒதுக்கி வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் விநாயகரை சொல்லிவிட்டு உங்கள் குலதெய்வத்தை சொல்லிவிட்டு இந்த வ இந்த வசிய மந்திரம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா இந்த மந்திரத்தை மனசார நீங்கள் சொல்லிகிட்டே வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் இதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தடைகள் உடையும் க தடைகள் உடைக்க இதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பக்தி அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் அந்த தாந்திரிக ரீதியான மூலிகைகள் இதெல்லாம் வந்து இந்த ராஜக்கனி எலுமிச்சம்பளம் இதெல்லாம் வந்து ஒரு அடிஷன்ஸ் தான் நான் சொல்கிறது புரியுதுங்களா இதோ இதோடு சேர்த்து இதையும் நீங்கள் பொழுது இந்த கல்கண்டெல்லாம் வைக்கிறதுக்கு காரணம்னா அது உங்களுக்கு வசமாகக்கூடிய விஷயங்கள் இப்போ நம்மளே சில இது எதிரிகள் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு இது மாதிரி பண்ணுவோம் லைக் நம்ம பண்ணக்கூடிய வேம்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம் கசப்பானம் இது இனிப்பான விஷயங்கள் பண்ணும்போது இது வசமாகுங்கிறது சாஸ்திரத்தை தாந்திரிக சாஸ்திரத்தில் உண்டு மந்திர சாஸ்திரத்துலேயும் உண்டு ஸோ அதை நீங்கள் வாயில் போட்டுட்டு இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லிகிட்டே வரும்பொழுது அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த பதினஞ்சு நாள் முடிச்சுட்டு திருப்பியும் இதை பண்ணும்போது இது கரெக்டாக நீங்கள் ஒரு ஏழு அம்மாவாசைக்குள்ளேயே நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுதே உறுதியாக சொல்கிறேங்க இந்த ஏழு அம்மாவாசைக்குள்ளேயே நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இதை தவிர்த்து இந்த ஜாதக ரீதியாக இதை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியுமா நூற்றுக்கு நூறு சதவீதம் கண்டுபிடிக்க முடியும் இந்த ஜனனகால ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சில யோகங்கள் உண்டு சிலது அமைப்புகள் யோகமான அமைப்புகள் உண்டு அந்த ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும்பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் இந்த ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் ஒரு அன்பான கோரிக்கையாக வச்சுக்கோங்க ஒரு அடுத்த லெவலுக்கு ஸ்டெப்புக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு கன்சல்டன்ட் லெவலில் ஒரு ஜோதிடரை வச்சுக்கோங்க நல் நன்மையாக உங்களுக்கு நீங்கள் நம்பக்கூடியவங்க வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் வச்சுண்டு அதுக்குள்ள கன்சல்டேஷன்ஸையும் நீங்கள் கேட்டுட்டு அதுக்குன்னு ஜோதிட போய்ட்டு அவங்கள ஒரு பெரிய பில்டப் கொடுக்குறதால இல்லைங்க அது ஒரு கன்சல்டேஷன் இப்போ நாங்கள்லாம் வரோம்னா ஜாதகத்துக்கு காசு வாங்கி தான் பார்க்குறோம் சரிங்களா அப்போ அந்த கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஷயங்களில் ஜனனகால ஜாதகத்தில் கிரக அரசர்களையும் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடையும் பண்ணிவிட்டு இந்த பிரயோகங்களையும் நீங்கள் பண்ணிக்கும் பொழுது ஏன்னா கடவுள் தான் ஃபஸ்ட்டு பவர்ஃபுல் அதுக்கு அடுத்த இடத்துல பவர்ஃபுல் யாருன்னா நவக்கிரக அரசர்கள் தான் இதனால் வந்து ஒரு விஷயங்கள் நீங்கள் மாற்றுறதுனாலையோ ஒரு பொம்மையை வீட்டில் தூக்கி வைக்கிறனாலேயோ நவகிரக அரசர்கள்லாம் மாறிடுவாங்கன்னு நம்ம நினைக்கவே கூடாது அது ஒரு மித்து நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க அதனால் உங்கள் என்ன அலைகள் வேணால் உங்களை ஜெயிக்க வைக்கும் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க அதனால் மத்தபடி வந்து இந்த வழிபாடுகள் மூலமாக தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுல மாறுபட்ட கருத்தை வச்சுக்காதீங்க இப்போ இந்த இது விஷயங்கள் பார்த்துட்டு ஜனனகால ஜாதகமும் பார்த்துட்டு இன்னும் நிறைய ஜாதக ரீதியாக தாந்திரிக விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் பின்னாடி உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அன்பர்களே அதுக்கு நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் தான் பண்ணுறோம் நாளை மற்றும் ஒரு தாந்திரிக பிரயோகத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் சுவாமியே ஐயப்பா